வீட்டில் நிம்மதியே இல்லை சாப்பிட வந்தாலே மன உளைச்சல் தான் பவதாரணி பேட்டியில் சொன்ன விஷயம் வெளியான அவங்க கடைசியாக கொடுத்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது அந்த பேட்டியில் பவதாரணி அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு வாங்க இந்த வீட்டில் இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சமலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபல் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிரபுதேவா நடித்த ராசையா படத்தில் மேஸ்ட்ரோ இளையராஜா இசையமைத்து கொண்டிருக்கும் போதே அந்த படத்தின் முதன் முதலாக தனது மகள் பவதாரணியை ஒரு பாடல் கொடுத்து பாட பாட வைக்கலாம் என நினைத்தார் காதல் வானிலை பாடல் மூலம் இசையமைத்து சினிமா உலகுக்கு பவதாரணி உள்ளே நுழைந்தாங்க ஒடியிலே தெரிவது தேவதையா காற்றில் வரும் கீதமே குயில் போல பொண்ணுவன என அவங்க பாடிய அத்தனை பாடல்களும் ஹிட்டடித்தே வந்தது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் தான் என்று சிறு வயதிலிருந்தே அவரை பார்த்து எங்கள் வீட்டில் எங்கள் சகோதரர்கள் பண்ணும் இசை கச்சேரிகளை பார்த்து வளர்ந்ததிலே எனக்கு இசை மீது ஆர்வம் வந்துவிட்டது என பேட்டி ஒன்றில் கூறிய பவதாரணி தனக்கு எதனால் மன உளைச்சல் ஏற்படும் என்பதை கூறி அதிர்ச்சியை கிடைப்பிருந்தது அந்த வீடியோ காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த பவதாரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு யா யார் கண்ணன் இயக்கத்தில் பிரபுதேவர் ரோஜா நம்பியார் ராதிகா நடிப்பில் வெளியான ராசையா படத்தின் அப்பா இளையராஜாவின் இசையில் வெளியான காதல் வானிலை பாடம் மூலம் பின்னங்கி பாடையாக அறிமுகமானாங்க அதற்கு முன்பே சிறு வயதில் மைடியர் குட்டிச்சாத்தான் என்னும் மலையாள படத்தில் அவங்க பாடிய பாடல் வெளியானது விஜயகாந்த் அலெக்சாண்டர் தேடினேன் வந்தது பூக்கம் காதலுக்கு மரியாதை டைம் பாரதி அழகி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் ஒரு நாள் கனவு அழகாய் இருக்காய் பாம்மா இருக்கிறது தாமிரபரணி நாளைய பொழுதும் முன்னோடு ஒளியின் ஓசை இந்தியில் அமிதாப் பச்சன் நடித்த பாவா கோவா மங்காத்தா அநேகன் மற்றும் கடைசியாக மாநாடு உள்ளிட்ட படங்களில் இவங்க பாடல் பாடியிருக்காங்க இந்த பாடல் எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது நடிகை ரேவதி இயக்கிய மித்ரூ மை ஃப்ரெண்ட்ஸ் படத்தில்தான் முதன் முதலில் இசையமைப்பாளராக அறிமுகமானாங்க பவதாரணி அவுனா என்னும் தெலுங்கு படம் மூலம் மிலங்கா என்னும் இந்தி படம் கியாக்கியா என்னும் கன்னட படம் அமிர்தா இலக்கணம் வெள்ளாச்சி பேரிட பழகு கல்லவர்கள் மற்றும் மாயாநதி என சுமார் பத்து படங்களுக்கு இசையமைத்திருக்காங்க பவதாரணி அவங்க அப்பா இளையராஜா அவங்களுக்கு எந்த அறிமுகமும் தேவையில்லை சிறு வயதிலிருந்தே அவர் கம்போஸ் பண்ணுவதை பார்த்தே நானும் என் சகோதரர்கள் வளர்ந்தோம் ரெக்கார்டிங் தேட்டரில் எந்த அளவுக்கு கண்டிப்புடன் இருப்பாரோ அதே அளவுக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டிலையும் இருக்கும் அண்ணன் கார்த்திக் ராஜா தான் அப்பாவுக்கு எப்போதுமே உயிர் அவருடன் தான் அதிக நேரம் இசை பற்றி பேசுவார் என்னிடமோ என் தம்பி இவனிடமோ அதிகமாக இசை பற்றி அப்பா பேசியதே கிடையாது எப்போதுமே சாப்பிடும்போது டைனிங் டேபிள் தான் அண்ணன் கார்த்திக் மற்றும் தம்பி இவன் தங்களின் இசை காம்போஸை பற்றி அப்பாவிடம் பேசுவார்கள் பேச ஆரம்பித்துவிட்டால் போதும் எனக்கு ஒரே மன உளைச்சலாக மாறிவிடும் அப்போது சகோதரர்களின் இசையில் உள்ள குறைகளை வெளிப்படையாக சுட்டி காட்டுவார் இந்த வரிகள் எல்லாம் வேண்டாம் நெகட்டிவாக இருக்கு என பல கரெக்ஷன் சொல்வார் அந்த இடம் ஒரு போர்க்களமாக போல மாறிவிடும் என பவதாரணி தனது பேட்டியில் பேசியிருந்தாங்க அவரது மறைவு காரணமாக அவங்க பேசிய பழைய பேட்டிகள் எல்லாமே சமூக வலைதளங்களில் ரசிகர்களுக்கு சேர் செய்து வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்